ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான த்ரில்லர் கொரியன் ட்ராமா தான். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய பல பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இதில் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே ஒரு குட்டி பையனை தான் காட்டுறாங்க. அவன் எங்கேயோ பரபரப்பாக ஓடிட்டு இருக்கான். அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. ஏதோ ஒரு மூணு முக்கியமான ரூல்ஸுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னென்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரூல் வந்துட்டு கிளைண்ட்டோட ஐடென்டிட்டியை வந்து எக்காரணம் கொண்டு வெளியே யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதான். அதே மாதிரி செகண்ட் ரூல் பார்த்தா விட்னஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை உயிரோடவே விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கடைசியாக மூணாவது ரூல் வந்துட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி நீ அதில் இருந்து சர்வைவ் பண்ணி வரணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மூணு ரூலையுமே யார் சொல்லிட்டு இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா இந்த சின்ன பையனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான். இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பேவல். இப்போ அந்த குட்டி பையன்கிட்ட ஒரு கண்ணை கொடுத்து அங்கே ஒரு ஓனாய் மாதிரி இருக்கு அதை சுட சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அதுதான் இப்போ இந்த விட்னஸா. ஸோ ரூல் நம்பர் டூ படி பார்த்தா விட்னஸ் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்கள உயிரோடய விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சுட சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா மனசே வரல, எப்படா அதை சுடுறதுன்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சரின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணுறான், ஆனால் அவனால் முடியல, கடைசியாக எடுத்துடுறா. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு சொல்லிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய கன் எடுத்து அந்த ஓனாயை சுட போக இந்த பையன் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தடுத்து விட்டுறான். அதை பார்த்தோன்னே ஒரு டென்ஷன் ஆகிடுறாரு, ஏன் கிட்டேவான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அப்படியே அங்கே மரத்தில் கட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இந்த பையன் கத்திட்டு இருக்கான், பாவல் பாவல் ப்ளீஸ் என்னை விட்டு, என்னையும் கூட்டிகிட்டு போய், எனக்கு பயமாக இருக்குன்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, உன்னால் முடிஞ்சா நீ எங்கேருந்து தப்பிச்சு வான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு மனசாட்சியே இல்லாமல் போயிட்டாரு. இப்போ அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அந்த குட்டி பையனை தான் காமிக்கிறாங்க. ஒரு வழியாக கையில் இருந்த கட்டெல்லாம் ஊற்றுட்டு அங்கே தான் மயங்கி விழுந்து கிடக்கிறான். அப்போ தான் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு பக்கத்தில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவன் சுடாமல் விட்டுருப்பான்லையா ஒரு ஓனாய், அது பக்கத்தில் வந்து நின்றுட்டு இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் முறைச்சு முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பையனோட கண்ணுமே அந்த ஓனாயோட கண்ணு மாதிரி அப்படியே ப்ளூ கலரில் மாறுது. அப்படியே இப்போ அங்கே கட் பண்ணால் ஒரு 17 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இந்த குட்டி பையன் பார்த்தீங்கன்னா பெரிய பையனாக வளர்ந்துட்டான். இவன் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா சோயன். இப்போ எங்கேயோ கிளம்பிட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு மாஃபியா கும்பல் மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. அங்கே ஏதோ வேலை பார்க்கறதுக்கானே தான் வந்திருப்பான் போல. ஸோ அங்கே ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க யாருமே பார்க்காத நேரமாக பார்த்து அங்கே இருக்க ஏசிக்குள்ள ஒரு கேமரா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிடுறான். அது யாருக்குமே தெரியல. இவனும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் வேலையை முடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்ல அந்த மாஃபியா கேங்லேயே ஒருத்தர் இருக்கான். அவன் வந்துட்டு இவன்கிட்ட காசு கொடுக்குறான். ஆனால் காசை பார்த்தீங்கன்னா கையில் கூட கொடுக்கல, அப்படியே ஏதோ நாய்க்கு போற போடுற மாதிரி தூக்கி தான் போடுறான். அதை பார்க்கும்போது ஹீரோக்கு வந்து லைட்டாக ஒரு மாதிரி காண்டா தான் இருக்கு. ஆனாலும் என்ன பண்ணுறது, அவன் பாட்டுக்கு அமைதியாக அந்த காசை எடுத்துக்கிட்டு அந்த ஆள் கூட தான் வந்துட்டு இருக்கான். அப்போ தான் அவன் பார்த்தீங்கன்னா கேட்குறான், நீ எத்தனை வருஷமாக இங்கே இருக்கன்ற மாதிரி. ஹீரோ பார்த்தீங்கன்னா வாயவே திறக்கல, அமைதியாகவே தான் இருக்கான். அந்தாலும் என்ன உனக்கு என்ன பேச்சு வராதான்ற மாதிரி கேட்டவன், சரி கிளம்பிப்போ, ஆனால் நீங்கள் பார்த்த எந்த விஷயத்தையுமே வெளியே யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. நாங்கள் இங்கே இருக்கோன்றத பற்றி வெளியே யார்கிட்டயாச்சும் நீ சொன்னேன்னு தெரிஞ்சது அதோட ஓ சொல்லி முடிஞ்சிடும்ன்ற மாதிரி மிரட்டி தான் ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அனுப்பிவிடுறான். ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு பயப்பட்ட மாதிரியும் தெரியல, ஆனால் எதுவும் பேச்சும் கொடுக்கல. அவன் பாட்டுக்கு அமைதியாக அவனுடைய வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் ஹீரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அங்கே பேவல்னு ஒருத்தர் காட்டியிருப்பார் இல்லையா, அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வயசாயிடுச்சு. அவரை தான் காட்டுறாங்க. வெளியே இருந்து வந்தவர் ஏதோ லைட்டாக கொஞ்சம் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. தீர ஸ்மெல் வருது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா பிரெட் வாஷ் மிஷினை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டே வந்துட்டான் போல ஹீரோ. ஸோ அதை தான் போய் இவர் நல்ல வேலையாக பார்த்து இப்போ ஆஃப் பண்ணி விடுறாரு. ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே வேற யாரோ ஒருத்தர் நடந்து வரா மாதிரி இவருக்கு சவுண்டு கேட்குது. அதை கேட்டதுமே அங்கே ஜன்னல் வழியாக வந்து எட்டி பார்க்குறாரு. ஒரு 2-3 பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராயிட்டாரு. ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது போலன்ற மாதிரி சொல்லிட்டு ஆயுதத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்காரு. கீழே தான் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கவும் கீழே தான் நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காரு. வந்து பார்த்தா அங்கே இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா அது ஹீரோ தான்ன்றதே தெரியல. ஏன்னா இவருக்கு வந்துட்டு அல்சைமர் நோய் இருக்கு போல. ஸோ அதனால் அது அவன்தான்ன்றதே மறந்துட்டாரு. உடனே அவருக்கு பக்கமா பார்த்து ஷூட் பண்ண ஆரம்பிக்க ஹீரோக்கு வந்து இது பழக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் போல. பாவல் நான் தான் இருக்கேன், உனக்கு மறுபடியும் மறந்துச்சான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அப்போ கூட யார் நீ, உன்னை யார் அனுப்புதுன்ற மாதிரி கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு கண்ணா பின்னான் சுட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோவால முடியல, ஆனாலும் எப்படி அவர்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லி அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஓடி கொஞ்சம் கொஞ்சமாக தப்பிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை, இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோவால முடியல, வந்து அவரை பிடிச்சி லாக் பண்ணிட்டான். ஆனால் அப்போ கூட அவர் பார்த்தீங்கன்னா உன்னை யார் அனுப்புனான்றத மட்டும் நீ சொல்லிடு, அப்படி நீ சொல்லிட்டீங்கன்னா நானே உன்னை உயிரோடு விட்டுருவேன்ற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே அவர்கிட்ட வந்துட்டு ரூல் நம்பர் 1, எக்காரணத்துக்கொண்டும் கிளைண்ட்டோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லவே கூடாது. இதை எனக்கு யார் சொல்லி கொடுத்தேன்னு உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனால் அப்போ கூட அவருக்கு பார்த்தீங்கன்னா பாவம் ஞாபகமே வரல போல. அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு பயங்கரமான ஃபைட் போயிட்டு இருக்கு. அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேவல் வந்துட்டு ஹீரோவோட கையில் லைட்டாக கத்தியை வச்சு குத்தியே குத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோவால் முடியல, எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவர் எப்படியோ மயக்கமாக்கி கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டான். அப்படியே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க. பேவல் கண்ணு முழிச்சதுக்கு அப்புறமா அங்கே சைடில் இருக்க ட்ரால வந்துட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த ஃபோட்டோ எடுத்துட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்தவர் அந்த ஃபோட்டோவை பற்றின ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் நினச்சி பார்க்குறாரு. என்னன்னு
சொல்லி பார்த்தா சின்ன வயசுல ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல இந்த போட்டோவை தான் தேடிட்டு இருக்கான். அதை அவன் தேடி எடுத்த அடுத்த செகண்டு இந்த பேவல் அங்கே வந்துட்டு ரூல் நம்பர் 2 ஞாபகம் இருக்குல்ல, விட்னஸ் யாரா இருந்தாலும் அவங்கள உயிரோடு விட்டு வைக்கவே கூடாது, தடயத்தெல்லாம் ஃபுல்லாக அழிச்சிடணுன்ற மாதிரி சொன்னவர் அந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கேயே கிழிச்சு போட்டார். ஹீரோக்கு செம்ம காண்டாகுது, சின்ன வயசுலேயே அங்கே பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். இவர் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாரு. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்காரு. அந்த ஃபோட்டோ வந்துட்டு இவரே அதுக்கப்புறமா ஒட்டி வச்சிருந்திருப்பார் போல. ஸோ அதெல்லாம் தான் இப்போ நினச்சி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. அதே சமயம் இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கையில் குத்து வாங்கினாலையா அதுக்கு தான் மருந்து போட்டுட்டு இருக்கான். அப்போ தான் காட்டுறாங்க அவன் உடம்பு ஃபுல்லாக இது போல் நிறைய காயம் இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா ஏற்கனவே இது போல் நிறைய வாட்டி நடந்திருக்கும் போல. இப்போ அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி பேசுகிறான், என்னாச்சு நான் சொன்ன விஷயத்த நீ முடிச்சிட்டியா இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அதை தான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் உன்கிட்ட கடைசியாக கேட்குறேன், நீ நல்லா யோசிச்சிட்டியா, நான் வேணும்னா உனக்கு ஏதாச்சும் ஒரு ஹோல்டேஜ் ஹோம் கூட சொல்கிறேன், அங்கே போய் பேவலை சேர்த்து விட்டுடலாம், இந்த இடத்துல இல்லைனாலும் கொரியா ரஷ்யா இல்லை சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கான்ட்டு எங்கே வேணாலும் போகலாம், நான் வேணாலும் கூட இருந்து பார்த்துக்கிறேன், உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் சொல்கிறத மட்டும் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் எதுவும் பேசலை. அப்போ தான் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்கிறான், நான் சொல்ல மறந்துட்டேன், நமக்கு இப்போ புதுசாக இன்னொரு ஒரு கிளைண்ட் கிடச்சிருக்காங்க, அதுவும் பேசினது ஒரு பொண்ணு, அவளுடைய வாய்ஸே பயங்கர சூப்பராக இருந்துச்சு, அது மட்டும் இல்லாமல் ஏதோ கொரியாவிலேருந்து பேசுகிறதா வேற சொன்னான், இப்போ அந்த வேலையை நம்ம எடுத்துப்போமா வேணாமான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அவசரப்பட்டு எதையுமே நீ பண்ண வேண்டாம் அமைதியாயிருன்ற மாதிரி சொல்லிடுறான். ஃப்ரெண்டும் சரி ஓகே நான் சொல்லி நீ எங்கே கேட்க போகிற ஏதோ ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்போ அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க, ஹீரோ உட்காந்து ஒரு இடத்துல கேமரா வச்சுட்டு வந்தாலையா அந்த வீடியோவை தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக பேவலுமே அங்கே வராரு. வந்ததுக்கு அப்புறமா இவன் ஏதோ ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்கும்போது பேவல் அதை பார்த்துட்டு இவன் தான் அடுத்த டார்கெட், அந்த ரெட் மாஃபியாவோட கேங் லீடரே இவன் தான், பயங்கரமான ட்ரக் டீலிங்லாம் இவன்ட்டு நடந்துட்டு இருக்கோம், ஸோ இவனை தான் நம்ம அடுத்து போடணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பேர் சொல்கிறதுக்காண்டி வராரு. ஆனால் அதுவே அவனுக்கு மறந்து போச்சு போல. ஹீரோ திரும்பி பார்க்குறான், பேரே மறந்து போச்சா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் அப்போ கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படிலாம் இல்லையே, கண்டிப்பாக அவனுடைய பேர்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடும், அவன் கதையை நான் முடிப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இந்த வாட்டி எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். இவரும் ஆமாம் ஆமாம் நீ இப்போ வளர்ந்துட்ட, இதுக்கப்புறம் நீயே இனிமேல் தனியாக இருக்கணும்லன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் இல்லை, இதே அந்த 11 வயசு பையனாக இருந்தால் கண்டிப்பாக நான் பயந்துருப்பேன், ஆனால் இப்போது 17 வருஷம் ஆயிடுச்சுல, ஸோ எனக்கு அந்த பயம்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது தான் பேவல் என்ன நினச்சாருன்னு தெரில ஒரு ஃபோட்டோவை பார்த்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பார் இல்லையா, அந்த ஃபோட்டோவை எடுத்து இப்போ ஹீரோ கிட்ட கொடுத்து இவங்க தான் உன்னுடைய ஃபேமிலியாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹீரோவும் வாங்கி அந்த ஃபோட்டோவை பார்க்குறான். அதில் பார்த்தா ஒரு அம்மா ஒரு பொண்ணு அப்புறம் பக்கத்தில் குட்டி பையன், அந்த குட்டி பையன் ஹீரோ தான் போல. ஸோ அவன் தான் நின்றுட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை பார்த்து ஹீரோ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க எதுவுமே பேசலை. பேவலும் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போகும்போது இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிட்டு எனக்கு இவங்கெல்லாம் ஃபேமிலி கிடையாது, நீங்கள் மட்டும்தான் என்னுடைய ஃபேமிலி, ஏன்னா என்ன இத்தனை நாளாக பார்த்தது என்ன இத்தனை நாளாக வளர்த்தது எல்லாமே நீங்கள் தானே, ஸோ என்னுடைய ஃபேமிலினா அது நீங்கள் மட்டும்தான்ற மாதிரி சொல்லும்போது பேவலுக்கு இது கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உடனே ஹீரோவை திரும்பி பார்த்து எனக்கு உன்னுடைய மெமரிலாம் ஞாபகம் வருமா என்னன்றது தெரியல, ஆனால் உன்னை அப்போ கொல்ல சொல்லி சொன்னது உங்கள் அப்பா தான்ன்ற மாதிரி சொல்ல ஹீரோ கேட்குறான். அப்போ ஏன் நீங்கள் அப்போவே என்ன கொல்லலைன்ற மாதிரி, அதுக்கு பேவல்கிட்ட பதிலே இல்லை, அமைதியாக இருடான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோவும் வரான். எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசிக்கிட்டுன்ற மாதிரி சொன்னவன் அந்த ஃபோட்டோவை திரும்ப அவர் கையிலேயே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், இங்கேருந்து வேறு இடத்துக்கு கிளம்பி போயிடலாம், உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கோ அதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆனால் எனக்கு இந்த இடம் தான் பிடிக்கும், அங்கே ஃபிஷிங்லாம் கூட பயங்கரமாக இருக்கும், வேணும்னா நம்ம அங்கே போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஏதோ ஒரு ஊர் பேரை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக எதுவுமே பேசலை. இப்போ ஹீரோவும் அவனுடைய ரூமுக்கு வந்து படுத்ததுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோ மறுபடியும் எடுத்துட்டு வந்திருக்கான் போல. ஸோ அதை தான் அவனுடைய கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது, ஏன்னா பாவல் சொல்லியிருப்பார் இல்லையா உன்ன அப்போ கொல்ல சொல்லி சொன்னது உங்கள் அப்பா தான் சொல்லிட்டு. ஸோ அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அவன் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அப்படியே சின்ன வயசில் அவன் ஓடுற மாதிரியும் பின்னாடி யாரும் அவனை காரில் துரத்திட்டு வர மாதிரியும் அவனுக்கு கனவுலாம் வருது. அப்படியே அதுலேருந்து பயந்து கண்ணு முழிச்சு எழுந்து இப்போ பேவலோட ரூமுக்கு தான் வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே அவரை காணவே காணும், இவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவர் எங்கே போயிருப்பாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவரை தேடிக்கிட்டு அங்கே தான் வரான். பார்த்தா அவன் நினச்ச மாதிரியே பேவல் வேறு எங்கேயும் வரல, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவன் தான் நம்மளுடைய அடுத்த டார்கெட்டுன்னு சொல்லி ஒருத்தனை பற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்களா, அவனை கொள்றதுக்காண்டி அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடமும் வேறு எந்த இடமும் இல்லை, ஹீரோ ஃபஸ்ட்டு சீனில் வந்து ஒரு இடத்துல கேமரா கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருப்பான். ஸோ அந்த இடம் தான், அங்கே வந்துட்டு இவர் கனெல்லாம் வச்சுட்டு பாயிண்ட் பண்ணி எய்மா நின்றுட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்தா நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் வெளியே நின்றுட்டு இருக்காங்க, எல்லா பக்கமும் தான் சுற்றி நின்றுட்டு இருக்காங்க, இவருக்கு எப்படி உள்ள போகிறதுன்னு தெரியல. அதனால அங்கே சைட்லேயே ஒரு புதர் மாதிரி இருக்குது, அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு கரெக்டாக அந்த வில்லனை தான் பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருக்காரு. சூட்லான்னு சொல்லி பார்த்தா கையெல்லாம் பயங்கரமாக நடுங்கிட்டு இருக்கு, அவரால் அந்த ட்ரிக்கரை ப்ரெஸ் பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி ஒரு வழியாக கொஞ்சம் நார்மலாகி மறுபடியும் ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்தா இப்போ அந்த வில்லன் அங்கே காணவே காணும்.
சே டார்கெட் மிஸ் ஆயிருச்சேன்ற மாதிரி சொல்லிட்டு வேற வழி இல்லாம இனிமே உள்ளதான் போகணும்ன்ற மாதிரி சொல்லி அவரு உள்ள போக ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்ப உள்ள வந்ததுக்கு அப்புறமா அங்க முதல்ல சைட்ல ஒரு பாடிகார்டு நின்றுட்டு இருக்கிறத பாத்துட்டு அவன் அப்படியே வாய மூடி எழுத்துட்டு போகும்போது கரெக்டா அப்பதான் ஹீரோ அங்க வந்திருப்பான். அவன் பாத்தீங்கன்னா அவரை பாத்துட்டான். பவல் நீ ஏன் இது போல பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இங்க இருந்து புலம்பிட்டு அவனுக்கு வேற வழி இல்லாம சரி நம்மளும் உள்ள போக வேண்டியதான்ற மாதிரி சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம ஒரு வழி அங்க கயிறெல்லாம் பிடிச்சி ஏறி அந்த வீட்டோட மொட்டை மாடிக்கு வந்துட்டான். அவனும் ஒரு ஒரு ஆளா அப்படியே காலி பண்ணிட்டு உள்ள வந்துட்டு இருக்க. இந்த சைடு பேவலுமே அந்த பக்கம் நின்றுட்டு இருந்த ஒரு சில பாடிகார்டுலாம் அடிச்சு மயக்கமாக்கிட்டு உள்ள வந்துட்டாரு. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு கேஷ்லாம் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வரான். அவன் பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிட்டான் இவர் உள்ள இருக்க ஆள் கிடையாது, வெளியே இருந்து யாரோ புதுசா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு கம்யூனிகேஷனை கொடுத்துட்டு அவர் கொள்றதுக்காண்டி அப்படியே கத்தி எடுத்துட்டு போகும்போது பேவலும் உஷாரா தான் இருக்காரு போல. எடுத்த உடனே ரெண்டு பேருக்குள்ளேயுமே பயங்கரமா ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தா ஒரு வழி அங்க ஆளுங்களாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோவுமே அங்க வந்துட்டான். பேவலும் மாட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்ததுமே ஹீரோ அப்படியே அங்க இருக்க எல்லாரையுமே ஒரே ஒரு ஷாட்டு தான் பட்டு பட்டுன்னு பாயிண்ட் வச்சு எல்லாருமே சுட்டுட்டான். கடைசியா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான். அவன் பாத்தீங்கன்னா பேவல் கழுத்துல கத்திய வச்சு அப்படியே அங்க ஹீரோவை மிரட்டி இழுத்துட்டு உள்ள வந்துட்டான். உள்ள வந்ததுக்கு அப்புறமா பேவல பயங்கரமா அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் ஹீரோ கிட்ட காசுலாம் கொடுத்து ஒரு மாதிரி திமுறா பேசியிருப்பான் இல்லையா, அவன் அங்க வரான். அவன் வந்ததுமே அந்த பையன் பாத்தீங்கன்னா இங்க இன்னொருத்தர் இருக்கான், அவன் எனக்கு உயிரோட வேணும், அவன் எனக்கு உயிரோட வந்தே ஆகணும்ன்ற மாதிரி இவனு பிடிச்சி கத்த அவன் பாக்குறான் யாருடா இருக்கா எங்கடா இருக்கான்ற மாதிரி. அதுக்கப்புறமா பார்த்தா இங்க பேவல தான் பயங்கரமா வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க. அடி அடி நடிக்கிறாங்க, அவருக்கு மூக்கு வாயிலெல்லாம் பயங்கரமா ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அவர் வந்துட்டு யாரு உன் கூட வந்த கூட்டாளின்ற மாதிரி கேட்கும்போது சொல்ற மாதிரி இல்ல, ஏன்னா அங்க வந்திருக்கிறது ஹீரோ தான் சொல்லி அவருக்குமே தெரிஞ்சிருச்சு போல. அவர் எப்படி ஹீரோவை காட்டி கொடுப்பாரு, நான் செத்தாலும் சொல்ல மாட்டேன், பேசாம என்ன சாகடிச்சிருன்ற மாதிரி தைரியமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா சம்மகாண்டாகுது, இப்ப நீ சொல்றியா இல்லையான்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தவன் கத்திய பாத்தீங்கன்னா அவருடைய காலிலேயே இறக்கிட்டான். பேவல் பயங்கரமா வழியில கத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தா இவனுங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோவை தான் பிடிக்கிறதுக்காண்டி வந்துட்டு இருக்கானுங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோ எப்படியோ ஒரு வழியா எல்லாருமே ஏமாத்திட்டு பேவல் இருக்க ரூம்கே வந்துட்டான். நீ வா நம்ம இங்கிருந்து போயிடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கும்போது வேண்டாம் அவனுக்கு இங்கதான் வந்துட்டு இருக்கானுங்க, தயவு செஞ்சு நீ இங்கிருந்து போயிடு, என்ன மாதிரி இதுக்கப்புறம் நீ இருக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ எப்படி விட்டு போவான், அதெல்லாம் என்னால முடியாது, நம்ம போனா இங்கிருந்து எல்லாரும் ஒன்னாதான் போறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னை என்ன பண்ணி வச்சுட்டு வந்திருப்பான்னு சொல்லி பார்த்தா அந்த டார்கெட் ஒருத்தர் கொல்லான்னு சொல்லி வந்திருப்பாங்க இல்லையா, கரெக்டா அவர்கிட்ட வந்து அவர் கழுத்துல கட்டி வச்சு இங்க இருக்க ஆளுங்க எல்லாருமே ஒரே இடத்துல அசம்பலாக சொல்லுன்ற மாதிரி சொல்லி மிரட்டி இருந்திருப்பான். அவனுக்கும் வர வழி இல்லாம எல்லா ஆளுங்களையும் ஒரே இடத்துல அசம்பலாக சொல்லி அந்த வாக்கி டாக்கி மூலியமா சொல்ல எல்லாருமே அவருக்கு ஏதோ ஆபத்து போலன்னு சொல்லிட்டு அவர் இருக்க பக்கமா வந்துட்டாங்க. அதனாலதான் ஹீரோ எப்படியோ இங்க வந்து பேசிட்டு இருக்கான். இப்ப அப்படியே அந்த ஹெட்டை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்து பார்த்தா அப்படியே சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். ஒரு பையனை காட்டிருப்பாங்க இல்லையா, பேவல கூட கத்தியாலேயே குத்திருப்பானே, அவன் வந்துட்டு இந்த ஹெட்டோட பையன் தான் போல. வந்த உடனே கேக்குறான், அப்பா எதுக்கு வர சொன்னீங்க எல்லாரையும்ன்ற மாதிரி கேட்கும்போது அவர் பாத்தீங்கன்னா பேசவும் இல்ல அசையவும் இல்ல அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு அதே ஏற்கனவே முடிச்சிட்டான் போல ஹீரோ. சோ அதனாலதான் அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. இவனுக்கு பார்த்தோடனே சம வரி ஆயிருச்சு. அப்பதான் அதுக்குள்ள அங்க ஏதோ பாம் வர கட்டி வச்சுட்டு வந்திருக்கான். அது வெடிக்கிற சவுண்டு கேக்குற மாதிரி இருக்கவும் இவனுக்கு எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல, அப்படியே பயத்துல இருக்கான். கரெக்டா அந்த பாமும் வெடிச்சிருது. ஆனா அதுக்குள்ள எப்படி ஒரு வழியா இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா பேவல கூட்டிட்டு அந்த வீட்டை விட்டே வெளியே வந்துட்டான். ஆனா பேவலால சுத்தமா முடியல, என்ன வேண்டாம் என்ன கூட்டிட்டு போக வேண்டாம் என்ன எங்கேயும் விட்டு போயிருன்ற மாதிரி சொல்றாரு. பட் ஹீரோ வந்துட்டு கிடையவே கிடையாது, நம்ம போறதா இருந்தா ரெண்டு பேரும் ஒன்னாதான் இந்த இடத்த விட்டு போறோம், இல்லைன்னா நானும் போக மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா அவர் எப்படியோ கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கே வந்துட்டான். வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது பேவல் பாத்தீங்கன்னா நீ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் நான் உயிர் பொழைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் ஒரு பெரிய காயமே கிடையாது, நான் இதெல்லாம் சீக்கிரமா குணப்படுத்திடுவேன், என்னால அது முடியும், நீ கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அனஸ்தீஷியா போட வரும்போது அவர் பாத்தீங்கன்னா தடுத்துடுறாரு. அப்பதான் ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு, சாரிடா நான் உன்னை எப்படி வளர்த்துருக்க கூடாது, என்ன மாதிரியே வளர்த்துட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல, அதனால தான் என்ன மாதிரியே உன்னையும் நான் வளர்த்துட்டேன், அதெல்லாம் என்னோட தப்பு தான், அதுக்கு நான் இப்போ உங்ககிட்ட சாரி கேட்குறேன். ஆனால் இதுக்கப்புறமாச்சு தயவு செஞ்சு நீ என்ன மாதிரி இருக்காத, போ உன்னோடைய அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அவங்கள தேடி போ, உன்னை கொலை சொல்லி அப்போ சொன்னது யாரோ அவங்கள தேடி கண்டுபிடி, உன்னுடைய ஃபேமிலியில் என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ணிட்டு ஒரு நார்மலான மனுஷன் மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை வாழப்பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறாரு. ஹீரோவால் இதை பார்க்கும்போது ஏற்றுக்கவே முடியல, பயங்கரமாக ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா ஹீரோட ஃப்ரெண்டு இருப்பான் இல்லையா, அவனை தான் காட்டுறாங்க. அவன் அவனுடைய வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு ஹீரோக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், ஆனால் போக மாட்டேங்குது. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவனுடைய வீட்டுக்குள்ளே யாரோ இருக்க சவுண்டு கேட்குது, யாருடாதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா யாரோ ஒரு லேடி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய ஃபேஸ்லாம் நமக்கு காட்டல. இவன் அவங்கள பார்த்த உடனே உங்களை எனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது நல்லாவே தெரியும்ன்ற மாதிரி அவங்க ஒரு வார்த்தை சொல்ல அந்த வாய்ஸை வச்சே கண்டுபிடிச்சிட்டான். ஆ நீங்கள் அந்த கொரியன் உமன் தானே, எங்களுக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்தீங்களே, உங்கள் வாய்ஸ் பயங்கர ஸ்வீட்டாக இருக்குன்ற மாதிரி அப்படியே ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்க அவங்க பார்த்தீங்கன்னா போடு உன் கூட்டாளி இருக்கான்ல அவனுக்கு ஃபோனை போடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் இப்போ தான் ட்ரை பண்ணேன் அவன் எடுக்கலையே என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது நான் அவனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ அந்த ஃபோட்டோவை அவனுக்கு அனுப்பிட்டு வெயிட் பண்ணு, தானே அவன்கிட்ட இருந்தே கால் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரிய
புரியல, என்ன இந்த பொண்ணு பாட்டுக்கு வந்துட்டு ஏதேதோ சொல்லிட்டு போதேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை ஹீரோக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறான். அப்படியே இப்ப இங்க மறுபடியும் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பேவலை நினைச்சுதான் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். ஏன்னா என்னதான் இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் பேவலுக்கும் இவனுக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான பாண்டிங் இருந்திருக்கு போல. சோ அதெல்லாம் தான் ஹீரோ நினைச்சு பாக்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி பயங்கர கஷ்டமா இருக்கு, அழுது ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இப்ப அங்கே நீங்க ஹீரோட ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவனுடைய வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ரெட் மாஃபியா ஆளுங்க இருக்காங்களா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒருத்தனை சாவடிச்சுட்டு வந்திருப்பானே, அவனுடைய பையனும் ஆளுங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவனும் கூட்டாளி தான் சொல்லிட்டு. சோ அதனால தான் ஹீரோ ஃப்ரெண்டை தேடி வந்திருக்காங்க. வெளியே இருந்து அவனுக்கு பாட்டு கதவு தட்டிட்டே இருக்கும் போது இவன் உள்ள இருந்தே பாத்துட்டான். சோ பயப்படுறான், கதவையே திறக்க மாட்டேங்கிறான். என்ன பண்றதுன்ற மாதிரி இவன் உள்ள பதறிட்டே இருக்க வெளியே அந்த ஆளுங்களும் இவனை அப்புறமா பாத்துக்கலாம், இவனுடைய கூட்டாளி இருக்கான்ல அவனை முதல்ல பாப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறானுங்க. அப்பதான் கரெக்டா இந்த பக்கம் ஹீரோவுமே அந்த ஃப்ரெண்ட் அனுப்பின போட்டோவை பாத்திருப்பான். அது என்ன போட்டோன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேவலி தான் உனோட ஃபேமிலினு சொல்லிட்டு ஒரு போட்டோவை கொடுத்துருப்பாரு இல்லையா, அதே போட்டோ தான் ஹீரோ எடுத்து பாக்குறான். அவனுக்கு பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கு. உடனே ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். என்ன போட்டோடா இதுன்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா, டே இப்ப அதுவா முக்கியம், அந்த ரெட் மாஃபி ஆளுங்க என்ன தேடி இங்க வந்துட்டானுங்க, அடுத்து அவனுங்க ஒன்னதான் தேடி வந்துட்டு இருக்கானுங்க, முதல்ல அங்கிருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் கூடவே ஒரு நாயை வர வளர்த்துட்டு இருப்பான் போல. சாத்தியும் கூட்டிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்க கரெக்டா அந்த ஆளுங்க பாத்தீங்கன்னா அங்கதான் வந்துட்டு இருக்கானுங்க, ஹீரோட வீட்டுக்கும் வந்துட்டானுங்க. ஆனா ஹீரோ எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சு பேக் சைட் வழியா அங்கிருந்து எகிரி குதிச்சு வந்துட்டான். அதை பாத்தீங்கன்னா அந்த மாஃபியா ஆளோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே பார்த்துட்டு தான் இருக்கான். கரெக்டா ஹீரோவை பாயிண்ட் பண்ணி சுடலான்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்துல இருக்க ஆள் வந்துட்டு வேண்டாம் இவன் அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்ல அவனுமே அமைதியாயிட்டான். எப்படியோ ஒரு வழியா ஹீரோவும் இப்ப அங்க வந்து தப்பிச்சு தனியா ஒரு இடத்துல வந்து யாருக்குமே தெரியாம உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கூட அவனுடைய மண்டிக்குள்ள எல்லாம் ஃப்ரெண்ட் அனுப்புற அந்த போட்டோவை பத்தி தான் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் அதை தான் பாத்துட்டு இருக்கான். அதை பாத்துட்டு இருக்கும் போதே அடுத்து ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி இப்ப அந்த போட்டோவை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். எப்படி இந்த போட்டோ எப்படி உனக்கு கிடைச்சதுன்ற மாதிரி கேட்கும் போது ஃப்ரெண்டும் அதான் நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னல, ஒரு கொரியன் லேடி வந்து ஏதோ வேலை இருக்கிறதா சொன்னான்னு சொல்லிட்டு, அவ தான் இன்னைக்கு நேரா என்னோட வீட்டுக்கே வந்தா உனக்கு கால் பண்ண சொல்லி சொன்னா, ஆனா உனக்கு போன் போகாததுனால இந்த போட்டோவை அவனுக்கு அனுப்பு, தானாவே அவனே கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு இந்த போட்டோவை அவதான் எனக்கு அனுப்பி வச்சா அவளுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையை நம்ம முடிச்சு கொடுக்கணுமா. மொத்தம் 6 டார்கெட் தான். அந்த 6 டார்கெட்ல ஒரு டார்கெட்டா நம்ம போட்டு தள்ள உனக்கு ஒரு போட்டோவை அனுப்புறேன்னு சொல்லி சொன்னா, அந்த போட்டோவெல்லாம் அனுப்பினதுக்கு அப்புறமா உனக்கு உன்னுடைய பாஸ்ட்டை பத்தி தெரிய வரணும்னு சொல்லிட்டு போனான்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ லைட்டா யோசிக்கிறான். ஃப்ரெண்டும் என்னடா இப்ப இந்த வேலையை நம்ம எடுத்துக்கலாமா வேணாமான்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு, முதல்ல எனக்கு தங்குறதுக்கு ஒரு நல்ல இடமா பாரு, மத்ததெல்லாம் அப்புறமா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. யாருன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஒரு மலை மாதிரி இருக்கு அதுக்கு மேலதான் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா அங்க ஹீரோ தான் வரான். எப்பயும் போல ஒருத்தரை கொல்லணும்னா முகமுடியெல்லாம் போட்டு யாருனே தெரியாத மாதிரி வருவான் இல்லையா, அப்படிதான் வந்திருக்கான். சோ அதை பார்க்கும் போதே தெரியுது இப்ப இந்த ஆளுதான் அவன் கொல்ல போறான்னு சொல்லிட்டு. கரெக்டா அதுக்கேற்ற மாதிரியே அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய காலில கயிறு கட்டி அப்படியே அவர் தரத்தர இழுத்துட்டு வந்துட்டு இவன் பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த மலையோட உச்சலதான் வந்து அந்த கயிறு புடிச்சிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவர் அப்படியே அங்க விழுந்து கிடக்க இவனும் கிட்ட வரான். கையில ஏதோ ஒரு ஊசி மாதிரி வச்சிருக்கான். அந்த ஊசியை பாத்தீங்கன்னா அவருடைய காதலியே போட கொஞ்ச நேரத்திலேயே அவர் அப்படியே அங்க இறந்து போயிடுறாரு. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சதுமே அவர் ஒரு போட்டோ எடுத்துட்டு இவனுமே அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் காட்டுறாங்க இறந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு போலீஸ் அபிசரா வரதுதான் நம்ம டிராமாவோட ஹீரோயின். அவளும் அங்க வந்து பாக்குற அப்படி அந்த இடத்தெல்லாம் பாத்துட்டு இருக்கும் போதே கண்டிப்பா இந்த விக்டமா வந்துட்டு கால கயிறு கட்டி தரத்தர இழுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டா. ஏன்னா அங்க அதுக்கான அடையாளம் இருக்கு. சோ அதெல்லாம் அவ அப்படியே மைண்டுக்குள்ளேயே நினைச்சு பார்த்துட்டு அடுத்து அந்த பாடியை பாக்குறதுக்காண்டிதான் வரா. அது வந்து பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான ரியாக்ஷன் தெரியுதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒரு வேலை இது கொலையா இருக்குமான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும் போது பக்கத்துல இருக்கவன் தான் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது கண்டிப்பா இது கொலைதான் சொல்லிட்டு. ஆனாலும் முதல்ல எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க பக்கத்துல இருக்க ரெண்டு பேர்கிட்ட, முதல்ல இங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பாருங்க, யாரெல்லாம் இந்த இடத்துக்கு ட்ரெக்கிங் வந்து போனாங்களோ அவங்களெல்லாம் விசாரிங்க, அது மட்டும் இல்லாம சீக்கிரமா அட்டாப்சி பண்ண ரெடி பண்ணுங்க, அதுவும் நான் சொல்ற டாக்டர் தான் அட்டாப்சி பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பாத்துட்டே நின்னுட்டு இருக்காங்க. இங்க இப்ப ஹீரோயினும் தனியா தான் கார்ல வந்துட்டு இருக்கா. அப்பதான் அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மான் போல ரோட்ல அடிபட்டு படுத்துட்டு இருக்கு. பக்கத்துல ஒரு வேனும் யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்காங்க. அந்த நின்றுட்டு இருக்க ஆள் வேற யாரும் இல்ல, ஹீரோ தான். அவன் அந்த மானை காப்பாத்துறதுக்காண்டி தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதை ஹீரோயினுமே பாக்குறா. இப்ப காரை விட்டு இறங்கி வந்தவ, இருங்க நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க அனஸ்தீஷியா ஊசி எடுத்து அப்படியே பாயிண்ட் பண்ணி அந்த மான் மேலே அடிக்கிறா. கரெக்டா அடிச்சிட்டா. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி வியந்து பாத்துட்டே நின்றுட்டு இருக்கான். இவளும் போங்க இப்ப போய் நீங்க அதை ட்ரீட் பண்ணலான்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் சரி அதை தூக்கிட்டு வருவோம்னு சொல்லிட்டு அங்க போகும்போது இவளும் வரா. முதல்ல அதை பயப்படாம இருக்கணும்னா அதோட கண்ணை நீங்க கட்டணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவ போட்டிருந்த ஷாலை வச்சு கண்ணை கட்ட ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த ஷால கழட்டி விட்டுட்டு ஒன்னும் வேண்டாம் நானே பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஷாலை திரும்பி அவகிட்டயே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு லைட் அவர் மாதிரி காண்டா இருக்கு. நேரா ஹீரோ கிட்ட தான் வரா. ஹலோ உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணா உடனே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்,
இல்லைனா அந்த ஹெல்ப்பை வேணான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சாரியாச்சு கேட்கணும். ரெண்டு பழக்கமே உங்ககிட்ட இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கன்ற மாதிரி சொல்கிறான். இவ பார்க்குறா என்னை பார்த்தா அவங்களுக்கு என்ன நெக்கலா தெரியுதான்ற மாதிரி கேட்கும்போது நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையேங்க, எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா நீங்கள் தாராளமாக என்ன காண்டாக்ட் பண்ணலான்ற மாதிரி சொன்னவன் அவனுடைய கார்டை வந்து அவள்கிட்ட கொடுக்குறான். இவ்வளோ அதை வாங்கிட்டு காரில் வந்து உட்காந்ததுக்கப்புறமா பார்க்குறா பார்த்தா அதில் வெட்டினரியன் டாக்டர்னு சொல்லி போட்டிருக்கு. இவ அதை பார்த்துட்டு பெருசாலாம் எடுத்துக்கல, ரொம்ப பண்ணுறானேவன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பி போயிட்டான். ஆனால் அவள் போனதுக்கப்புறமா ஹீரோ பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா ஒரு மீட்டிங் தான் நடந்துட்டு இருக்கு. அதாவது இப்போ இறந்து போனார் இல்லையா, அவர் எப்படி இறந்தாருன்றத பற்றி தான் எல்லாருமே ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் தான் சொல்லிட்டு இருக்கா கண்டிப்பாக இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்டாக இருக்க வாய்ப்பு இல்லை, இது கொலை தான்ன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கான எவிடன்ஸ்லாம் என்னன்ற மாதிரி எல்லாரும் கேட்கவும் அவரோட டைரி வந்து ஏதோ ஒன்று கிடச்சிருக்கும் போல. அதை வந்து ஹீரோயின் அங்கே ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்கா. இந்த டைரியில் இருக்க எல்லா பேரையும் நோட் பண்ணுங்கள், நானும் அதெல்லாம் விசாரித்தேன் அண்ணா, இப்போ பார்த்தா அதில் யாருமே உயிரோடு இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக இது ஏதோ ஒரு சீரியல் கில்லராக தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது அங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதை கேட்டு விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சம்ம காண்டாகுது. அவனும் ஹீரோயினை பார்த்து என்னம்மா படம்லாம் அதிகமாக பார்ப்பியா, பயங்கரமாக கதைலாம் நரேட் பண்ணுறியே, பேசாமல் நீ போலீஸ் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு டேரக்டராக இருந்தால் உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருந்திருக்கோன்ற மாதிரி கலாய்க்கா அவளுக்கு சம்ம காண்டாகுது. ஆனாலும் பொறுமையாக பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் இவன் பார்த்தீங்கன்னா விடுற மாதிரி இல்லை, இன்னும் அவளை வெறுப்பேற்ற மாதிரியே பேசுவோம். இவன் கையில் ஒரு பெண் வச்சுருந்துருப்பா, இப்போ அந்த பெண்ணை குறிப்பாத்து கரெக்டாக அவன் வாயிலே அடிக்க அதுக்கப்புறம் பார்த்தா அவன் அப்படியே அமைதியாக வாயை மூடிக்கிட்டான். இப்போ அப்படியே அடுத்த சீனில் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க, அவன் ஏதோ சாப்பாடு வாங்குறதுக்காண்டி ஒரு கடைக்கு வந்துட்டு இருக்கான். ஆனால் அந்த கடைக்குள்ளே பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்களுடைய ஒய்ஃபை போட்டு பயங்கரமாக அடிச்சு காசு கேட்டுட்டு இருக்கான். அவங்களும் காசுலாம் நான் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது இதெல்லாம் ஹீரோ வெளியேருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ உள்ளே வரான், அந்த ஆள் பார்த்துட்டு யாருன்னுன்ற மாதிரி கேட்கும்போது கஸ்டமர் ஃபுட் வாங்கறதுக்காண்டி வந்தேன்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு கடலீவு கிளம்பி வெளியே போன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அங்கே இருக்க அந்த லேடியை பார்த்து எனக்கு ஒரு ஃபுட் மட்டும் பார்சல் பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்க அவங்களும் ஓகே சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் அதை பார்த்தோன்னே இந்தால் பார்த்தீங்கன்னா காண்டாயிட்டான். ஏண்டா நான் பேசுறதுலாம் உன் காது கேட்காதா, அதான் சொல்கிறேன்ல கடலீவுன்ற மாதிரி சொல்ல. ஹீரோ அப்படியே ஒரே முறை தான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனே அமைதியாயிட்டான், பார்த்துக்கிறேன் அப்புறமா பார்த்துக்கிறேன், ஏ உனக்கும் இருக்குடி வீட்டுக்கு வா உனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபையும் மறுத்து விட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் எதுவும் பேசல, ஃபுட்டை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக அவனுடைய இடத்துக்கு வந்துட்டான். அங்கே வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வரா, அவள் வந்தோடனே இந்த ஃபுட் எனக்கு தானே நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ தான் ஹீரோ கிட்ட அவளுமே சொல்கிறா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகல, என்னுடைய தாத்தாவோட நினைவு நாளுன்றதுனால எனக்கு ஃபுல்லாக அவருடைய ஞாபகமாகவே இருக்குது, அதனால நான் ஸ்கூலுக்கு போனாலும் படிக்க மாட்டேன், ஸோ நான் ஸ்கூலுக்குலாம் போகலன்ற மாதிரி சொல்லிட்டு உன்னுடைய ஃபேமிலி உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஹீரோவும் ஃபேமிலியா அது எங்கே இங்கே இருக்குன்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பாடி அட்டாப்சி பண்ண சொல்லி ஒரு டாக்டர் கிட்ட சொல்லியிருந்திருப்பார் இல்லையா, அவரை தான் பார்த்து இப்போ பேசிகிட்டு இருக்கா. அவர் என்ன சொல்கிறாருன்னா அதில் யூஸ் பண்ணியிருக்க சிரஞ்சில் பார்த்தீங்கன்னா கொக்கைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அது ஏற்கனவே யூஸ் பண்ண சிரஞ்சி அதை மறுபடியும் ரீயூஸ் தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல இவ அதை கேட்டோன்னே எதுக்கு இப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தான் டாக்டருமே அங்கே சொல்லிட்டு இருக்காரு கண்டிப்பாக அவனுக்கு இந்த ட்ரக்ஸை பற்றிலாம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துருக்கணும், அதனால தான் அவன் இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே பிளான் பண்ணி பக்காவாக யூஸ் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே ஹீரோயின் கூட இருக்க அந்த ரெண்டு பேருமே அங்கே வராங்க. அதில் வந்ததுமே அவர்கிட்ட என்ன சொல்கிறான்னா நாங்கள் யார் கல்பிரிட்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம், ஏன்னா அந்த விக்டிமோட பேக்கில் இருந்து நம்ம ஒரு ரெசிப்ட் எடுத்தோம்ல அது யாரதோடதுன்றத நான் ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா அவன் தான் வெளிநாட்டிலேருந்து அந்த ட்ரக்கை வாங்கி இங்கே வித்திருக்கான், ஸோ கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும், நம்ம இப்போவே போய் அவன் அரெஸ்ட் பண்ணலான்ற மாதிரி ரெண்டு பேரும் சொல்ல ஹீரோயினும் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகிறா. பார்த்தா அந்த ஆள் வேறு யாரும் இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கடையில் ஒருத்தவங்க ஒய்ஃபை போட்டு அடிச்சிட்டு இருந்திருப்பான் இல்லையா, ஹீரோ கூட வந்து பார்த்துருப்பானே அந்த ஆள் தான், அவன் தான் கொலகாரன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போக ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கா. அங்கே அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கெஞ்சிட்டு இருக்காங்க போலீஸ் கிட்ட, அவர் கெட்டவர் தான், அவர் பார்க்கறதுக்கு தான் இப்படி இருப்பார், ஆனால் கொலை பண்ணுற அளவுக்குலாம் அவர் கெட்டவர் கிடையாது, கண்டிப்பாக அவர் பண்ணியிருக்க மாட்டார், விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லும்போது போலீஸ் வந்துட்டு உங்கள் புருஷன் தான் கொலை பண்ணாருன்றதுக்கான எவிடன்ஸ்லாம் எங்கள் கிட்டே இருக்குமா, அதனால உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் எதுவாக இருந்தாலும் லாயரை கூட்டிகிட்டு வந்து பேசிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஹீரோயினும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா, அவளுக்கு ஏதோ லைட்டாக கொஞ்சம் டவுட்டாக இருக்குது போல, ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ அந்த ஆளையும் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அங்கே அவன் பார்த்தீங்கன்னா ஷூக்குள்ளேயே ஒரு சிரஞ்சு வச்சிருக்கான், அதை எடுத்து போடலான்னு சொல்லிட்டு வரும்போது எப்படி ஒரு வழியாக எல்லாருமே உள்ளே வந்து அவனை தடுத்துட்டாங்க. ஹீரோயின் தான் கேட்குறா உனக்கு என்ன இப்போவே சாகணும்னு ஆசை வந்துருச்சா, அதனால தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது அவன் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் கையிலேருந்து பிடுங்கின சிரஞ்சு கண்டி தான் கேட்டுட்டு இருக்கான், அது என்கிட்ட கொடுத்துருங்க தயவு செஞ்சு அதை மறுபடியும் என்கிட்டயே கொடுங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான். அந்த அளவுக்கு பயங்கரமாக ட்ரக் அடிக்ட் ஆகி போயிருக்கான் போல. ஸோ அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டே அப்படியே நின்றுட்டு இருக்கா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த மலை மேலே ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ வேற எடுத்துட்டு வந்திருப்பாளையா, அந்த ஃபோட்டோவை இப்போ அவனுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்கிறான். அவனும் அதை பார்த்துட்டு சூப்பர் ஃபர்ஸ்ட் டார்கெட் முடிஞ்சிருச்சு, நான் அவங்க கிட்ட சொல்லி உனக்கான அடுத்த ஃபோட்டோவை வாங்கி கொடுக்குறேன் அதை நீ பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்ல ஃப்ரெண்டுமே அடுத்து அந்த ஃபோட்டோ தான் அனுப்பி வைக்கிறான். அது என்ன ஃபோட்டோன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட வீடு தான் போல, அதாவது சின்ன வயசில் அவன் இருந்த வீடாக என்னன்றதுலாம் தெரியல, ஆனால் அதில் ஒரு வீடு தெரியுது. அந்த வீடை ஜூம் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ ஒரு விதமான அட்ரஸும் தெரியுது. அதை பார்த்த உடனே ஹீரோ இப்போ அடுத்து கிளம்பி அந்த வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே உள்ளே போய் பார்த்தா ஏதோ நிறைய செலெல்லாம் இருக்குது, அந்த செலை
சிலையெல்லாம் இவன் பார்த்துட்டே போகும்போது ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கு. என்னடான்னு சொல்லி பார்த்தா அங்கே இருக்க ஒரு சிலையில பாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. பார்த்தோன்னே ஹீரோ உஷாராயிட்டான், இது ஏதோ நமக்கு வச்ச ட்ராப் தான் போலன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் அப்படியே வீட்டை விட்டு வெளியே ஓடி வர, கரெக்டாக அவன் வெளியே வந்ததுமே அந்த பாம்பும் பார்த்தீங்கன்னா வெடிச்சு செதறது. இவனுக்கு ஒரு நிமிஷம் அல்ல இல்லை என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அதில் யார் பேசுகிறான் என்னன்றதுலாம் தெரியல, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவனுடைய பாஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நிறைய கிளற ஆரம்பிச்சின்னா அந்த ஃபோட்டோவில் இருக்காங்களே அந்த பொண்ணையும் கொல்லுவேன், அவங்க அம்மாவையும் கொல்லுவேன், அதோட உன்னை அப்போ கொல்ல சொல்லி சொன்னது யாருன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கூட சேர்த்து உன்னையுமே இந்த வாட்டி கொல்லுவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ அதுக்கெலாம் பயப்பட மாதிரி தெரியல, அப்படியே கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில் ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளுக்கு வந்துட்டு ஏதோ வீடு தேவைப்படுது போல், ஸோ அதனால தான் ஒரு புரோக்கர் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. அவருமே இந்த வீடு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஆனால் இந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் கேட்குறா ஏன் அவங்க டீச்சரான்ற மாதிரி. டீச்சரா அப்படியெல்லாம் கிடையாது, அவள் இப்போ தான் ஸ்கூல் பொண்ணு. ஆனால் என்ன பாவம் அவளுக்குன்னு யாருமே இல்லை, அண்ணாவை பேரில் நிறைய சொத்தெல்லாம் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அவளுடைய வீடு தான் இது, இந்த வீடு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவளும் அதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே எப்போ அந்த ஓனரை மீட் பண்ணி நான் வீடை பார்க்கலான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போதே அவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் வருது. யார் பேசுகிறான்றது தெரியல, நீ எப்போ வருவேன்ற மாதிரி கேட்குறாங்க. இவ்வளோ நான் இப்போவே வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததே பார்த்தா ஒரு பாரில் தான் வந்து உட்காந்துட்டு இருக்கா. அவள் கூட யாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, இது யார் என்னன்றதுலாம் தெரியல. ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஹீரோயின் கிட்ட கேட்குறாரு கேள்விப்பட்டேன் இப்போ நடந்துட்டு இருக்க கேஸில் நீ ஏதோ ரொம்ப சீரியஸாக வேலை பார்த்துட்டு இருக்கியாமே, இதில் நிறைய பெரிய ஆளுங்கள்லாம் தலையிட்டு இருக்காங்கன்னு எனக்கு என்னமோ தோணுது, அதுக்கப்புறமும் நீ அதெல்லாம் தெரிஞ்சோம் இந்த அளவுக்கு இந்த கேஸில் இவ்வளோ சீரியஸாக இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா வாயவே திறக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில, அவரே புரிஞ்சுக்கிட்டார் போல் இதெல்லாமே நீ இன்னும் மினியூக்கு ஞாபகம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும்போது இதை கேட்டோடனே ஹீரோயினோட முகம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுது. அவரும் எனக்கு புரியுது நீ மினியூக்காக தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது, ஏன்னா இது போல ட்ரக் சம்மந்தப்பட்ட கேஸை ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அவன்கிட்ட தானே பார்த்தோம், அவனுடைய சாவை பற்றின மர்மத்தை கண்டுபிடிக்கணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது இப்போதைக்கு அது நம்மளால் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஏன் முடியாது நம்ம அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நமக்கு இருக்க ஒரே வழி அந்த சின்ன பொண்ணு தான், மினியூக்கு இறந்தப்ப அவள் கூட ஒரு சின்ன பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே போதும், மற்ற எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணால் அந்த ஃப்ளாஷ்பேக்கை தான் காமிக்கிறாங்க, இவ்வளோ நேரம் இவங்க பேசிட்டு இருந்தாங்களே மினியூக்குன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்போ இறந்து போயிருக்காரு. அப்போ தான் ஹீரோயின்மே அங்கே வரா, அவள் அவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கா. அந்த டைம்னு பார்த்தா சைடில் ஒரு குட்டி பொண்ணு தலையில் அடிபட்டு அப்படியே பயந்து போன மாதிரி அங்கே உட்காந்துட்டு இருக்கா, அதை ஹீரோயின்மே நோட் பண்ணுறா. ஆனால் ரெண்டு பேருமே அப்போ பேசிக்கல, பட் அந்த சின்ன பொண்ணும் சரி ஹீரோயினும் சரி அப்போவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு தெரியல, அந்த கூட்டி போன வந்துட்டு அங்கேருந்து போலீஸ்லாம் கூப்பிட்டு போயிடுறாங்க, ஏன்னா அவளுக்குமே அடிபட்டுருக்கு, அவளும் ஒரு மாதிரி பயத்தில் தானே உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அவள் போயிடுறா. ஆனால் அவள் போகும்போது பார்த்தீங்கன்னா அவன் நெத்தியில் ஒரு காயம் இருந்ததை ஹீரோயின் அப்போவே நல்லா நோட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அதுதான் இப்போ இங்கே இவள் சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இப்போ தான் அந்த குட்டி பொண்ணு யாருன்றதையே காட்டுறாங்க, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, இப்போ ஹீரோ கூட ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா அந்த பொண்ணு தான் அந்த குட்டி பொண்ணு போல, ஏன்னா அவளுடைய நெத்தியில் தான் அதே போல் அந்த காயத்தோட தழும்பு இருக்கு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஹேரை வச்சு அதெல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா முடியுது, இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.